ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய அமைச்சரவை இன்று முக்கியமான மீட்டிங் ஒன்று வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் குவைத்தினுடைய ஏர்போர்ட் கெப்பாசிட்டி அதிகரிப்பது, அதேபோல் நேரடி விமானங்களை 6 நாடுகளிலிருந்து விடுவது போன்ற சில தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அதேபோல் இந்த மீட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இன்று முக்கியமாக நடந்தது எதற்கு அப்படின்னா, குவைத்தில் வரக்கூடிய கல்வி ஆண்டு அக்டோபர் மாத துவக்கத்தில் வந்து இருக்குது. இதை பற்றி தான் அதிகமான விவாதங்கள் வந்து நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து செய்திகள் வந்து இன்னும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குவைத்தினுடைய விமான நிலையத்திற்கு இதுவரைக்கு 7500 பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் வந்து அது 10,000 அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அஃபிஷியலாக குவைத்தினுடைய அமைச்சரவை வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் நேரடி விமானங்களை பொறுத்தவரைக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக வந்து ஒரு நல்ல முடிவு வந்து எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டும் இந்தியாவிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகளோட விமான பயண நடைமுறைகளை வந்து குவைத்தினுடைய டிஜிசியை வெளியிடுவாங்க என்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இன்னும் டிரான்சிட்டில் வந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் வந்து இன்னும் ஒரு வாரத்திற்கு உங்களால் தாக்குப்பிடிக்க முடியும், அதாவது இருக்க முடியும், உங்களுக்கு விசாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதாக குவைத்தினுடைய இந்த அமைச்சரவை மீட்டிங்குக்கு பிறகு வந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. அதேபோல் குவைத்திற்கு எகிப்த் மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளிலிருந்து பயணிகளை அழைத்து வருவதற்கான நேரடி விமான சேவையை துவங்குவது குறித்து வந்து முக்கியமான மீட்டிங்கை வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் டிஜிசிஐ வந்து நடத்துவாங்க என்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மீட்டிங்குக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் வந்து பெர்மனண்டாக இருக்கும் என்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது அனைத்து நாடுகளிலும் இருந்து 10,000 நபர்களுக்கு விமான நிலையம் குவைத்தினுடையது வந்து உள்வருவதற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து இத்தனை சீட்டை வந்து ஒதுக்குவாங்க. அதற்கான மீட்டிங்கை குவைத்தினுடைய டிஜிசியை இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக நடத்தி முடித்து இந்தியாவிலிருந்து எத்தனை பயணிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க என்ற விபரத்தை வந்து வெளியிடுவாங்க. அதற்கு பின்னர் தான் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பயணிகளினுடைய எண்ணிக்கையில் எத்தனை நபர்களுக்கு வந்து யார் யாருக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்ற விபரமும் வந்து வெளியாகும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்திற்கு நேரடி விமான சேவையை துவங்குவது வந்து கிட்டத்தட்ட உறுதியான தகவல்களாக வந்து ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், டிரான்சிட் வழிகளை முடிந்த அளவுக்கு வந்து தவிருங்க. ஏன்னா டிரான்சிட் மூலமாக நீங்கள் வரும்பொழுது, இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து துபாய், பஹ்ரைன், குவைத் இப்படி வரும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் தான் ஆவீங்க. எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டிரான்சிட் வழிகளை வந்து கேர்ஃபுல்லாக வந்து தேர்ந்தெடுங்க. வேணும்னா தேர்ந்தெடுங்க, இல்லைனா கண்டிப்பாக ஒரு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான நல்ல செய்தி வந்து கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒரு வாரத்திற்குள்ளாக அநேகமாக எத்தனை சீட்டு இந்தியாவிலிருந்து வருவதற்கு அனுமதிக்கப்படும் என்ற தகவல்கள் வந்து வெளியாகும் என்பதாக குவைத்தினுடைய அமைச்சரவை முடிவுக்கு பின்னாடி வந்த செய்திகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அடுத்ததாக காதிமிசாவினர் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியாயிருக்கு. இனிமேல் புதிதாக காதிமிசா வழங்கும் பொழுது வயது வரம்பை நிர்ணயிக்க இருப்பதாக குவைத் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக இதற்கான நியூஸ் வந்து வெளிவரலை. வரும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய சேனலில் வந்து அப்டேட் செய்யப்படும். ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.